தமிழக கேரள எல்லையில் உள்ள அட்டப்பாடியில் 30 அடி கிணற்றில் தவறி விழுந்த காட்டு யானையை பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், முழு விவரம் என்ன? தமிழக கேரள எல்லை பகுதியில அமைந்திருக்கக்கூடியதுதான் இந்த அட்டப்பாடி மலை கிராமம். இந்த பகுதி பாத்தீங்கன்னா வனப்பகுதியை ஒட்டிதான் இந்த கிராமங்கள் எல்லாமே இருக்கும், இங்க இருக்கிற கிராமங்கள். இந்த நிலையிலதான் பாத்தீங்கன்னா அட்டப்பாடி வட்டலக்கிங்கிற ஒரு கிராமத்துல வந்து நேற்றுக்கு நள்ளிரவு 1 மணிக்கு பாத்தீங்கன்னா சுமார் 30 அடி ஆழம் இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல வந்து ஆண் யானை ஒன்று, காட்டு யானை ஒன்று தவறி விழுந்திருக்கிறது. இந்த தகவல் பாத்தீங்கன்னா இந்த காலையில இந்த யானையினுடைய பிளிரில் சத்தம் கேட்டுதான் வந்து தோட்டத்து உரிமையாளர் வந்து பார்த்த போது இந்த யானை வந்து அந்த தண்ணீர்ல இருந்து, அதாவது கிணத்துல இருந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறார். உடனடியாக இது குறித்து வனத்துறைக்கு தகவல் அளித்தவுடன் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்து அந்த கிணற்றுக்கு அருகிலேயே ஒரு பள்ளம் ஒன்றை வந்து தோன்றாங்க. இந்த தோன்றினதுக்கு பிறகு அந்த யானை அந்த கிணற்றிலிருந்து மேலே ஏறி வரக்கூடிய அளவுக்கு அந்த கிணற்றிலோட அந்த ஒரு ஓரத்துல வந்து அந்த பள்ளம் தோண்டப்பட்ட காரணத்தினால அந்த யானை வந்து அந்த ஓரத்துல வந்து ஏறி மேல வந்து மீண்டும் காட்டுக்குள்ள பயணித்திருக்கிறது. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பல மணி நேரம் இந்த யானை வந்து இந்த கிணற்றுக்குள் தவித்துக் கொண்டிருந்தது. இதற்கு தேவையான உணவு வந்து வனத்துறை மூலம் கொடுக்கப்பட்டது, அவ்வப்போது கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில அந்த பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில அந்த காட்டு யானையானது மீண்டும் காட்டுப்பகுதிக்குள் சென்ற போது அங்கிருந்தவர்கள் வந்து பலத்த கைதட்டல் ஆரவாரத்துக்கு இடையே அந்த காட்டு யானை வந்து வனப்பகுதிக்குள் திரும்பி சென்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.